நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபேக்டரைசேஷன் யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் ப்ரூ தட் எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் க்யூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டின் எக்ஸ் மைனஸ் செவன் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது இந்த பால்னாமியோட ஃபேக்டரா அப்படின்றத செக் பண்ணணும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்வேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் வரும் ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் சப்ஷூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் த கிவன் பாலினாமியல் சொல்யூஷன் லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் இப்போ பாலினாமியல்ல எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒன் சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் சப்ஷியூட் பண்ணால் நம்மளுக்கு இதோட கோயபிஷியன்ஸ் மட்டும் தான் வரும் ஸோ சம் ஆஃப் கோயபிசியன்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் செவன் ப்ளஸ் தேர்ட்டீன் மைனஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் தேர்ட்டீன் ஒன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் செவன் மைனஸ் 14. எஸ் 7, 7 14 ஃபோர்டீன் ஸோ ஃபோர்டீன் மைனஸ் ஃபோர்டீன் எஸ் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் of அ ஃபேக்டர் ஆஃப் பி ஆஃப் செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூ தட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் 13x ப்ளஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஸோ லெட் கியூ ஆஃப் எக்ஸ் இஸ் Sum of coefficient of சம் ஆஃப் of ஆஃப் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் And constant term So sum of coefficient of ஆஃப் powers of x ஆஃப் x அப்படின்னா எக்ஸு ஸ்கொயரோட 7 செவன் ப்ளஸ் term. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 வருது தென் சம் ஆஃப் coefficient ஆஃப் ஹார்ட் பவர்ஸ் ஆஃப் x ஸோ இதுதான் odd power 3 Then இதுவும் odd power So x power 1 So அதோட coefficient ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 plus 13 is equal to 14 அப்போ x plus 1 is a factor of q of x இன்னொரு மெத்தட் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுன்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் ஒன்னை எக்ஸ் க்யூபுக்கு பதிலாக எக்ஸ் க்யூபு எக்ஸு ஸ்கொயர் தென் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் சப்ஷேட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப்னு வரும் ப்ளஸ் ஆஃப் செவன் இன்ட்டு மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டின் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் செவன் வரும் ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ கிடைக்கும் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எஸ் அ ஃபேக்டர் ஆஃப் க்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் ஃபேக்ட்ரைஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி இன்டூ லீனியர் ஃபேக்டர்ஸ் சொல்யூஷன் லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் தேர்ட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் ட்வெண்ட்டி சம்மா ஃபால் த கோயபிஷியன் ஸோ இப்போ இது எல்லாத்தோட கோயபிஷியன்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் வருது விச் இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இதோட ஃபேக்டராக இருக்காது

நம்மளுக்கு சிந்தட்டிக் டிவிஷனில் ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் சிந்தட்டிக் டிவிஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் க்யூபு எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேம் எடுத்து எழுதுவோம் இப்போ மைனஸ் ஒன் வச்சு செக் பண்ணுறோம் மைனஸ் ஒன் வச்சு செக் பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டு ரிமைண்டர் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ் கியூப்ன்றது எக்ஸு ஸ்கொயர் டேமாக ரெடியூஸ் ஆகும் திருப்பி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் போட்டு செக் பண்ணோன்னா அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேம் வந்து எக்ஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன் போடலாம் இப்போ மைனஸ் ஒன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் எப்பவுமே ஜீரோ தான் போடுவீங்க ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் ஒன் இன்டூ மைனஸ் ஒன் இஸ் மைனஸ் ஒன் தேர்ட்டின் மைனஸ் ஒன் எஸ் டுவெல் மைனஸ் ஒன் இன்டூ டுவெல் இஸ் மைனஸ் டுவெல் தேர்ட்டி டூ மைனஸ் டுவெல் எஸ் ட்வெண்ட்டி மைனஸ் ஒன் இன்டூ டுவெண்ட்டி இஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி இஸ் ஜீரோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்றது அதோட ஒரு ஃபேக்டர் இங்கே மைனஸ் ஒன்னுன்னு இருந்துச்சுன்னா ரூட்ஸு அதே எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதினோன்னா இது ஃபேக்டர்ஸ் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டூ போட்டு செக் பண்ணுறோம் ஸோ மைனஸ் டூ ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ டுவெல் மைனஸ் டூ இஸ் டென் மைனஸ் டூ இன்ட்டு டென் மைனஸ் டுவெண்ட்டி ஸோ ப்ளஸ் டுவெண்ட்டி மைனஸ் டுவெண்ட்டி இஸ் ஜீரோ இப்போ இங்கே எக்ஸ் க்யூப் டேம்னு இருந்துச்சு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் ஆயிடுச்சு இங்கே வந்து எக்ஸ் டேம் ஆயிடுச்சு அப்போ एक्स प्लस वन रूट सारी फैक्टर देन एक्स प्लस टूद अनदर फैक्टर देन लास्ट एक्स प्लस टेन मूणु फैक्टर्स नाम स्पिट पड़ो ह्यू प्लस थर्टीन एक्स स्क्वायर प्लस थर्टी टू एक्स प्लस ट्वेंटी इज़ इज्वल टू एक्स प्लस वन इंटू एक्स प्लस टू इंटू एक्स प्लस टेन நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் பாருங்கள் செகண்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்போட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடு இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இதுக்கப்புறம் இந்த பாலினாமியில் நார்மலாக நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து டுவெண்ட்டி சம்மா ஃப்ரூட்ஸ் வந்து டுவல் ஸோ டென் டூஸார் டுவெண்ட்டின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவெல் வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லேருந்து எக்ஸாக காமன் பண்ணுறோம் ஸோ எக்ஸாக காமனோட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் டென் இது ரெண்டுத்துலேருந்து ப்ளஸ் டூவை காமனோட் பண்ணுறோம் ரிமைனிங் நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் டென் ஸோ இங்கேயும் எக்ஸ் பிளஸ் டென் இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் டென் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேர்ம கிளப் பண்ணிக்கிறோம் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டென் ஸோ உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் மாறாது ரெண்டுமே ஒரே ஃபேக்டர்ஸாக இருக்கும் நம்ம இந்த மெத்தடும் சூஸ் பண்ணலாம் இல்லை ஃபேக்டரைசேஷன் போட்டு இந்த மெத்தடும் சால்வ் பண்ணலாம் நம்மளுக்கு ஃபேக்டர்ஸ் எப்பயுமே பிளேஸ் வேணால் சேஞ்ச் ஆகி வருமே தவிர ஃபேக்டர்ஸ் மாறாது நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஃபேக்ட்ரைஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ கொடுத்துருக்க நம்ம எங்களுக்கு நேம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஒன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ பி ஆஃப் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏன்னா தான் சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஸோ சைன் எதுவுமே சேஞ்ச் ஆகாது ஸோ சம் ஆஃப் கோயபிஷியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் விச் இஸ் நாட் ஈக்வல் டு ஜீரோ ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் நாட் factor ஸோ so next வந்து X is equal to மைனஸ் ஒன் substitute பண்ண போகிறோம் ஸோ p of மைனஸ் ஒன் விச் இஸ் to டு மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் விச் இஸ் ஈக்வல் டு மைனஸ் minus 1 the whole cube na minus 1 and varum minus 5 into minus 1 the whole square is equal to minus 5 minus 2 into minus 1 so plus 2 plus 24 which is equal to 20 adhu not equal to 0 so x plus 1 is not a factor therefore we have to search for different values of x by ட்ரயல் அண்ட் எரர் மெத்தட் ஸோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னா தமிழில் முயன்ற தவறி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று மைனஸ் ஒன் போட்டுட்டோம் ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபேக்டர் வரலை ஸோ தப்பாயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் திருப்பி ட்ரை பண்ண போகிறோம் டூ சப்ஸ்கிரிப் பண்ண போகிறோம் டூ சப்ஸ்க்ரிட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபேக்டர் வருதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் பி ஆஃப் டூ இஸ் ஈக்வல் டு டூ க்யூப் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு டூ ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ டூ க்யூப் இஸ் எயிட் மைனஸ் ஃபைவ் இன்டூ டூ ஸ்கொயரஸ் ஃபோர் ஃபைவ் ஃபோர்ஸாக ட்வெண்ட்டி மைனஸ் ட்வெண்ட்டி மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு எயிட் அதுவும் நாட் equal to ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூவும் இதோட ஃபேக்டர் இல்லை ஸோ இப்போ நம்ம மூணு நம்பர் செக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மைனஸ் டூ போரும். பண்ண போகிறோம் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 2. மைனஸ் டூ அப்போ minus மைனஸ் டூ சப்ஷூட் p of மைனஸ் 2 is equal டூ மைனஸ் டூ த ஹோல் க்யூப் மைனஸ் ஃபைவ் இன்டூ மைனஸ் டூ the ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் 24 ஃபோர் விச் இஸ் to minus மைனஸ் எயிட் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் டேம் வரும் இங்கே மைனஸ் வெளியே இருக்கிறதுனால இது ப்ளஸ் டேம் ஆகிடும் ஸோ ப்ளஸ் into மைனஸ் மைனஸ் ஃபைவ் ஃபோர் are 20 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் டூ டூ are ஃபோர் ப்ளஸ் 24 ஃபோர் இப்போ நம்மளுக்கு of மைனஸ் 2 0 கிடைக்குது hence x ப்ளஸ் டூ இஸ் அ ஃபேக்டர் இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ஃபேக்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்போ நம்மளோட ரூட் என்ன அப்படின்னா மைனஸ் டூ இப்போ நம்மளுக்கு சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் எடுத்து எழுதியிருக்கோம் இங்கே எக்ஸ் கியூபோட கோயபிஷியன்ட் ஒன் எக்ஸ் ஸ்கொயரோட கோயபிஷியன்ட் மைனஸ் ஃபைவ் எக்ஸோட கோயபிஷியன்ட் மைனஸ் டூ அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்மஸ் ட்வெண்ட்டி ஃபோர் நம்மளோட ரூட்டை மைனஸ் டூ ஃபஸ்ட்டு ஜீரோ போட்டுக்கிறோம் ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் then 1 into மைனஸ் 2 இஸ் மைனஸ் டூ மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 2 இஸ் மைனஸ் செவன் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் செவன் எஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் மைனஸ் டூ ப்ளஸ் 14 is டுவெல் மைனஸ் டூ into 12 is மைனஸ் 24, ஃபோர் ஸோ ரிமைண்டர்ஸ் ஜீரோ இப்போ இது வந்து நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12, இது ப்ளஸ் டுவெல் இது கான்ஸ்டன்ட்டாக இப்போ நம்ம த்ரீன்ற வேல்யூவை அதெட் ரூட்டை இதில் substitute பண்ணுறோம் சப்ஸ்டியூப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு ஜீரோ ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் ஒன் ஒன் இன்ட்டு த்ரீ இஸ் த்ரீ மைனஸ் செவன் ப்ளஸ் த்ரீ இஸ் மைனஸ் ஃபோர் ஃபோர் த்ரீஸ் ஆர் டுவெல் நெகட்டிவ் ஸோ ப்ளஸ் டுவெல் மைனஸ் டுவெல் இஸ் ஜீரோ ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சு இப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஃபேக்டர் என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர் தட் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் த இவன் பாலினாமியல் ஸோ இந்த பாலினாமியில் நம்ம இப்படி ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபோர்